ஹலோ மக்களே, பண்ருத்தின் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். பால் கொழுக்கட்டையில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், முன்னாடியே சொல்லிடுறேன். பால் கொழுக்கட்டை வந்து நான் வந்து பெருசு பெருசாக உருட்டிட்டேன், அது குட்டி குட்டியாக உருட்டணும். நான் வந்து டைம் ஆகிறதுனால கடகடகடன்னு உருட்டி போட்டதுனால மிஸ்டேக் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து அது உருட்டி போடும்போது சின்ன சின்னதாக உருட்டி போட்டுக்கோங்க. இதில் நான் பண்ண மிஸ்டேக் அதுதான். இப்போ வந்து தேங்காய் வந்து நம்ம பெருசு பெருசாக அறுத்து போட்டோன்னா அரையிறதுக்கு கட்டி கட்டியாக நின்றுடும். அதனால் வந்து எப்பவுமே தேங்காய் அரையும் போது நார்மலாக வந்து சின்ன சின்னதாகவே அறுத்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு மைய பேஸ்டாகவே கிடச்சிரும். இப்போ கடகடன்னு பெருசு பெருசாக அறுத்து போட்டு மிக்சியில் அரைய விட்டோன்னா நம்மளுக்கு வந்து கட்டி கட்டியாக நின்றோ வாயில் தட்டுப்படும். இந்த மாதிரி ஒரு டிப் ஃபாலோ பண்ணுங்கள். எப்பவுமே வந்து தேங்காய் சின்ன சின்னதாக அறுத்து போட்டிங்கன்னா மைய அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நான் அரைச்ச தேங்காவை வந்து லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கினேன், ஒரு அரை கிளாஸ் போல். அந்த தேங்காய் பால் வந்து நான் திக்காக எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அது வந்து திக்காக எடுத்தது, இது வந்து தண்ணியை எடுத்தது குண்டானில் இருக்கிறது. இப்போ வந்து நான் ஒரு இதில் வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசி மாவு வந்து சுடுதண்ணியில் தான் பிசையணும். அப்படியே பிசைஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிறதுனால சுடுதண்ணியில் பிசையணும். இப்போ பிசைஞ்சோம்னா சாஃப்டாக இருக்கும் சுடுதண்ணியில். அதனால் வந்து நான் சுடுதண்ணி எடுக்கிறதுக்காக வந்து கேமராவை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து நான் பச்சரிசி மாவு, எது வேணாலும் எடுத்துக்கலாம், பச்சரிசி மாவு, புட்டரிசி மாவு, எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு அரை கிளாஸ் போல் இருக்கும் சுடு தண்ணி, பார்க்க நிறைய இருக்குல்ல, ஆனால் நான் கொஞ்சம் தான் பயன்படுத்தினேன் அதில் தண்ணியை. நான் நம்மளுக்கு எவ்வளோ யூஸ் ஆகோ தெரியாதுல, அதனால் வந்து கரெக்டாக இருந்தது. எனக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கரண்டி வச்சு ஏதாவது வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கிறதுனால நம்ம வந்து கை வைக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் ஆகிட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கை வைக்கிற சூடுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டி எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கேமராவை ஸ்டாப் பண்ணிவிட்டு பிசைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடில் தான் இது. பாருங்கள், கை வச்சா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், நல்லா பாருங்கள், அது அந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு. இந்த மாதிரி பதத்தில் தான் வந்து குட்டி குட்டியாக உருட்டி போடணும். நான் ஸ்டார்டிங்கே வந்து வீடியோவில் சொன்னேன், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, மாவு அமுக்கி காட்டுறேன்ட்டு. ஸ்டார்டிங் என்னன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, மாவு வந்து நான் இதோ இது மாதிரி இப்போ உருண்டை வந்ததுன்னா கரெக்டான பதம் அர்த்தம். குட்டி குட்டியாக வந்து உருண்டை பிடிச்சிருக்கணும். நான் வந்து ரொம்ப பெருசு பெருசாக பிடிச்சிட்டேன். நம்மளுக்கு கையில் அப்படி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ போடுறேன் பாருங்கள், அதை விட சின்னதாக உருண்டை பிடிச்சிருக்கணும். நான் தப்பு வேலை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பால், திக்கான பால், காய்ச்சாத பாலை வந்து நம்ம இதுக்கப்புறம் காய்ச்சிக்கலாம். அந்த பால் வந்து நான் ஒரு ரெண்டு டம்ளர் கிட்ட எடுத்தேன், திக்கான பால். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அது வந்து கொதிக்க விட்டுருங்க பாலை. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னென்ன ஆட் பண்ணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே டம்ளரில் நான் சும்மா கலக்கிட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் ஒரு அரை டம்ளர் போல். வந்து கொதிச்சு வர நேரத்தில் சிம் பண்ணிவிட்டு அந்த நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே சேர்த்துலாம். நான் வந்து என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அந்த குட்டி குட்டியாக அந்த பிடிக்காமல் நான் வந்து பெருசாக பிடிச்சிட்டேன் அந்த பால்ஸை, கொழுக்கட்டையை. இது பிசையும் போது நீங்கள் வந்து உப்பு போட்டு பிசைஞ்சிக்கோங்க. அது ஒரு மிஸ்டேக்கு. நான் இதில் பண்ணது ரெண்டு மிஸ்டேக்கு. மற்றபடி டேஸ்ட்டெலாம் நல்லா தான் இருந்தது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஒன்றும் இல்லை, பால் கொழுக்கட்டை எல்லோரும் போட்டிருப்பாங்க. நான் வந்து எப்படி ட்ரை பண்ணேன், நான் வந்து ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன். நான் சின்னதாக போடுறதுக்கு இப்படி பெருசு பெருசாக போட்டேன். அதுதான் ஒரே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. பெருசாக போட்டோம், பெருசாக போட்டோம், பெருசாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி வேறு இதெல்லாம் அது நம்ம போட்டுட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி உடையாது. அதில் உடஞ்சதுன்னா நம்ம வந்து பிசைஞ்சதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். அப்படி உடையாம நம்ம வந்து போட்டுட்டோன்னா உடையாம லைட்டாக எடுத்து விடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு வந்து இடித்து அதில் போட்டுட்டு அதை அப்படியே தானே அந்த பால் அந்த கொழுக்கட்டை போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பால் நல்லா சுண்டி ஏடிடம் வந்துடும். சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா இல்லைனா பொங்கிடும். நம்ம தண்ணியாக அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் பாலை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடணும். அதை வந்து ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதை கொஞ்ச நேரம் வந்து அதுலேயும் வேக விடணும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கணும்.
கரண்டி குட்டியாக இருக்கிறதுனால அதில் விழுந்துருச்சு. அதில் ஒரு 5 நிமிஷம் வந்து 5 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. அது உடனே வந்து கண்டன்ஸ் மில்க் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் ரிச்சான டேஸ்ட்டில் வந்து பால் கொழுக்கட்டை வந்து குடிக்கணும், அப்படி சாப்பிட்ணும் அப்படி நினச்சிங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கண்டன்ஸ் மில்க் இருந்துச்சுன்னா, கண்டன்ஸ் மில்க் வந்து ரேட் ஜாஸ்தி தான், நம்மளால் வாங்க முடியாது. நான் ஆரம்பத்தில் வாங்கி வச்சது தான், சரி ஃப்ரிட்ஜில் சும்மா தானே இருக்கேன்னு சேர்த்தேன். மற்றபடி ஆப்ஷனல் தான். சக்கரை வந்து ஒரு உங்களுடைய வாய்க்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தேங்காய் பாலில் பால்லலாம் தித்திப்பு தன்மை இருக்கும், அதனால் வந்து சக்கரை வந்து பார்த்து தான் ஆட் பண்ணணும். கண்டன்ஸ் மில்க்கில் வந்து நம்ம இதுவும் இருக்கோ தித்திப்பு, அதனால் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரையை வந்து நான் ஒரு 2-3 ஸ்பூன் தான் போட்ட சர்க்கரை, கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்காக நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தேன். மிக்ஸ் பண்ணும் போதே லைட்டாக மாறுது பாருங்கள், அப்படி மாறணும். இன்னொரு வாட்டி நான் வந்து என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் மைதா மாவில் வந்து செய்வாங்க அது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு, நானும் இன்னொரு வாட்டி அந்த மாதிரியும் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். ஏன்னா மைதா மாவு வந்து கம்மியான ரேட்டு தான், அரிசி மாவு தான் வந்து அரை பாக்கெட்டு, அதுவும் கம்மி தான் நினைக்கிறேன், தெரியல. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து திக்காக நம்ம ஃபஸ்ட்டு வெடிக்கட்டணும் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், அதை வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்த்துட்டு 2 கலர் கலரிட்டு 1 நிமிஷத்துலேயே வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சிங்க. இதுதான் பால் கொழுக்கட்டை, நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி செஞ்சு ட்ரை பண்ணது. அதுக்கு லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்காக பாதாமை வந்து லைட்டாக வந்து துருவி விட்டேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.